வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜினி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு தடை, வழக்கு April 5 வரை ஒத்திவைப்பு. நாட்டில் நிலவும் அதிக வெப்பமான வானிலை எதிர்வரும் ஏப்ரல் நடுப்பகுதி வரை நீடிக்கும். அஸ்வஸ் உம திட்டத்தில் புதிய பயனாளர்கள் இடத்து கொள்ளப்படவுள்ளனர். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு எதிர்வரும் April 5 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் 17வது தேசிய மாநாட்டை நடத்துவதை தடுக்குமாறு கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவரால் திருகோணமலை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் அந்த வழக்கானது இன்று வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. வழக்கை தாக்கல் செய்தவரது குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன், டாக்டர் சத்யலிங்கம், குகதாசன் ஆகியோர் கையொப்பமிட்டனர். அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியின் அடுத்த தலைவர் தேர்தலுக்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்நிலையில் கட்சியின் நலன் கருதி புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது தலைமை பதவியிலிருந்து விலகியுள்ளார். வழக்கின் பிரதிநிதிகளில் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் வழக்கிற்கு இன்று வருகை தராத காரணத்தினால் வழக்கானது சித்திரை 5 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சட்டத்தரணி கே வி தவராஜா மற்றும் சட்டத்தரணி புவீந்திரன் ஆகியோர் ஆஜராகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வஸ்வமா நலன்புரி வேலைத்திட்ட பயனாளிகளின் குடும்ப அலகுகளின் எண்ணிக்கையை ஜூன் மாதம் முதல் 24 லட்சமாக அதிகரிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்கா தெரிவித்துள்ளார். அஸ்வஸ்வமா நலன்புரி வேலைத்திட்ட பயனாளிகளின் குடும்ப அலகுகளின் எண்ணிக்கையை ஜூன் மாதம் முதல் 24 லட்சமாக அதிகரிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்கா தெரிவித்துள்ளார். அஸ்வஸ்வமா நலன்புரி வேலை திட்டத்தின் 2வது கட்டத்திற்காக விண்ணப்பித்த பயனாளிகளின் தரவுகள், சரிபார்ப்பு மற்றும் சான்றுபடுத்தல் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அஸ்வஸ்வமா 2வது கட்ட விண்ணப்பம் கோரல் March 15 நிறைவடையுள்ளதாகவும், விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காதவர்கள் எவரும் அஸ்வஸ்வமா பலனை பெற தகுதி பெற மாட்டார்கள் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பொய்யான தகவல்களின் மூலம் அஸ்வஸ்வமா நன்மைகளை பெற்ற சுமார் 7000 பேர் அதிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சீமசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் அதிக வெப்பமான வானிலை எதிர்வரும் ஏப்ரல் நடுப்பகுதி வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் அஜித் விஜயமானியா தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் அதிக வெப்பமான வானிலை எதிர்வரும் ஏப்ரல் நடுப்பகுதி வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் அஜித் விஜயமானியா தெரிவித்துள்ளார். காற்றின் வேகம் குறைவடைந்துள்ளமை மற்றும் வானில் முகில் கூட்டம் குறைவடைந்துள்ளமை என்பன இந்த வெப்பநிலைக்கான காரணம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை அதிக வெப்பம் நிலவுவதால் இன்று வியாழக்கிழமை மற்றும் நாளை வெள்ளிக்கிழமை ஆகிய 2 நாட்களும் பாடசாலை மாணவர்களை வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவதை தவிர்க்குமாறு கல்வி அமைச்சு அனைத்து பாடசாலைகளுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளது. கடும் வெப்பம் நிலவும் சந்தர்ப்பங்களில் திறந்த வழியில் பயிற்சிகள் அல்லது விளையாட்டு விழாக்களை நடத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. சட்ட ரீதியாக கைது செய்யப்படும் இந்திய மீனவர்களை இந்திய அரசின் அழுத்தத்தின் பேரில் இரவோடு இரவாக விடுதலை செய்கின்றீர்கள், ஆனால் விடுதலை செய்யப்பட்ட சாந்தனை என் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு முடியவில்லை என குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய மீனவர்கள் அத்துமீறி ஈடுபடுகிறார்கள், தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுகின்றவர்களை இந்தியா மத்திய அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக இரவோடு இரவாக விடுதலை செய்யப்படுற சம்பவங்கள், நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தாலும் அதற்கு ஒத்திவைக்கப்பட்ட தண்டனைகளை வழங்கி இரவோடு இரவாக விடுதலை செய்யப்பட்ட சம்பவங்கள் இந்த நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் கூட சாந்தன் அவர்கள் 2022 விடுதலை செய்யப்பட்டு இன்றைக்கு 2 வருடங்கள் கழிந்துள்ள நிலையில் ஏன் அவருக்குரிய இப்படியான சம்பவம் நடக்கவில்லை? பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பேருந்து விபத்துக்குள்ளானதில் 36 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர்.
பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பேருந்து விபத்துக்குள்ளானதில் 36 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். புத்தம பகுதியிலிருந்து மொனராக்கலை நோக்கி இன்று வியாழக்கிழமை காலை பாடசாலை மாணவர்களுடன் பயணித்த பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தில் காயமடைந்த 36 பாடசாலை மாணவர்களும் சியம்பலாண்டுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனுறுதிமிக்க மக்கள் பங்களிப்பின் ஊடாக உள்ளூராட்சி சபைகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறுதல் என்பனவற்றை மேம்படுத்துதல் எனும் துணைப்பொருளின் கீழ் மூதூர் பிரதேச சபையின் கீழுள்ள சன சமூக நிலைய உறுப்பினர்களுக்கான செயலமர்வு இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றது. பயனுறுதிமிக்க மக்கள் பங்களிப்பின் ஊடாக உள்ளூராட்சி சபைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறுதல் என்பவற்றை மேம்படுத்தல் எனும் துணைப்பொருளின் கீழ் மூதூர் பிரதேச சபையின் கீழுள்ள சன சமூக நிலைய உறுப்பினர்களுக்கான செயலமர்வு இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றது. இச்செயலமர்வு இளைஞர் அபிவிருத்தியகத்தின் ஏற்பாட்டிலும் ஏசியா பவுண்டேஷன் அனுசரணையிலும் மூதூர் பிரதேச சபையின் கேட்போர் கூடத்தில் இச்செயலமர்வு இடம்பெற்றது. இதன்போது உள்ளூராட்சி மன்றங்களின் கடமை பொறுப்பு மற்றும் சட்டங்கள் தொடர்பாக தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. இச்செயலமர்வில் வரவேற்புரையை மூதூர் பிரதேச சபையின் செயலாளர் வி சத்யசோதி வழங்கினார். திட்ட விளக்க உரையை இளைஞர் அபிவிருத்தியகத்தின் மதியுறைஞர் பொன் சச்சிவானந்தம் செய்தார். இந்நிகழ்வை மூதூர் பிரதேச சபையின் சன சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் நெறிப்படுத்தினார். இச்செயலமர்வில் வளவாளராக திருகோணமலை மாவட்ட பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் திரு பார்த்திபன் கலந்து கொண்டு தெளிவூட்டல்களை வழங்கியிருந்தார். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் திண்டோரி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் திண்டோரி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். மேலும் குறித்த விபத்தில் 21 பேர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இன்று அதிகாலை தேவேரி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினர் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய சந்தர்ப்பத்தில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளைக்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வார நாட்களின் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். நன்றி.